உனக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு எப்படி இருக்கு சொல்ல? என்ன சர்ப்ரைஸா? சப்ஸ்கிரைப்ல சர்ப்ரைஸ் எல்லாம் வந்தது. இப்ப கடல பெற பிள்ளை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வடை செய்ய போறோம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கிறீங்களோ நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு அபிஷ்டன்ட் பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் எப்படி கொண்டாட போகிறோம்ன்றது தான் நீங்கள் இந்த காலத்தில் பார்க்க போகிறீங்க. பெரிய அளவுக்குலாம் கொண்டாட போகிறதில்ல, ஆனால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த நிகழ்வு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை சுட போகிறோம், பருப்பு வடை சுட போகிறோம். மற்றது ராசவள்ளி கிழங்கில் அந்த கூழ் மாதிரி செய்வோம், களி, அது செய்ய போகிறோம். அதெல்லாம் செய்து குடிக்க போகிறோம். உண்மையாகவே அது அருமையாக இருக்கும். அபிஷன்னு வெளிக்கிட சொல்லியிருக்கேன், நாள் வந்து கேட்குற புது உடுப்பு போடுறது, பழைய உடுப்பு போடுறது உண்டு, அதை தெரியும் பிறந்த நாள் உண்டு. அப்போ புது உடுப்பு தானே போட்டு கொண்டு வேற வேணும். ஓகே நண்பர்களே, வாங்க நாங்கள் தொடர்ந்து கனலுக்கு போவோம். யாராவது இந்த கனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தள்ளி விடுங்க. இறங்க வேறு அபிஷன் வந்து இப்போ இதில் டேய் முத்தக்கர்ற இதில் வந்து இருக்கிறார். இந்த மேக்கப் கதை கொஞ்சம் கதைப்போம்பா. இந்த அப்படி இன்றைக்கு என்ன நாள் பிடிச்சி வச்சுருக்காத வடிவ கேட்க, இன்றைக்கு என்ன நாள் பிறந்த நாள் யாருக்கு? உனக்கு பிறந்த நாள். இன்றைக்கு பிறந்த நாளுக்கு என்ன வழிக்கிட்டு வந்து நிற்கிறியோ? நல்ல பருப்பு பார்த்தீங்கன்னு சொல்ல, இப்போ கொஞ்சம் இலங்கையில் கூட கிடக்குது. என்ன அப்படியா? அப்போ கடலை பருப்பு இல்லைன்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வடை செய்ய போகிறோம். என்ன என்ன வடை? கடலை வடை பருப்பு, கடலை பருப்பு வடை. கடலை பருப்பு வடை, அதாவது நார்மலாக பருப்பு வடை தானே? பருப்பு பருப்பு வடைன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அபிதான் சுட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அபி சுட்டா சும்மா கர முரண்டுக்கும், வாய்க்கில் கர முரண்டு இருக்கும். அவனுக்கு பஞ்சு பிடிச்சுட்டேன் என்னென்னு தெரியா, சுடுறானோ என்னென்னு தெரியா பார்ப்போம். ஆனால் அவன் சுட்டா சுட்டு சுடச்சுடவே முடிஞ்சுவோம். ஒன் சட்டிக்குள்ள ஒன்றும் இருக்கா, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது நாங்கள் இப்போ சுடுறதுக்கு ஆரம்பிப்போம். வெளியில் நாங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலை, அதாவது உள்ளுக்கு தான் நாங்கள் இந்த இதெல்லாம் செய்துட்டு வந்து அபிக்கு நாங்கள் கேக்கு வெட்ட போகிறோம். இது உள்ளுக்கு நாங்கள் அவை இப்போ என்ன வெளியில் தான் செய்வோம்ன்றது. நாங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெருப்பு மூட்டுற வேலையெல்லாம் பெரிய வேலையா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் செய்து முடிச்சா பிறகு இதெல்லாம் இன்றைக்கு, அதாவது இந்த மிச்சர் பவுடர்களுக்கு பதில இன்றைக்கு இந்த ராசவள்ளி கிழங்கு களியும் மற்ற இந்த வடையும் தான் இன்றைக்கு சாப்பாடு. போடா விசராவோ பார்த்துருங்க வாழாவிய பூரா விசராகும். என்ன பருப்பு வடை சுடுறதுக்கான, அதாவது என்ன கணக்க சாமான் என்னென்ன பதமானதுக்க போட்டுருக்குது என்னென்னு சொல்லுங்க. நீங்கள் வெங்காயம், வெங்காயம், சித்தமிளகா, உப்பு, உப்பு, சித்தமிளகா, உரைப்புக்கா, நச்சீரகம், இந்த டேஸ்ட்டுக்கு கருவேப்பிலை போடுலையா? இப்போ கருவேப்பிலை தான் போடுறதோ ஒரு கூட வேணும், மறந்து போகணும். மறந்து போட்டாலும் கருவேப்பிலை போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கேயாலும் இந்த ராசவள்ளி கிழங்கு நாங்கள் வச்சுட்டோம். பாலெல்லாம் புளிஞ்சாச்சோ? பால் புளிஞ்சா. இது அப்படி அவிஞ்சு வரட்டும். அவி எவ்வளோ நாள் நேரம் செல்லும்? சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சு வாரத்துக்கு அரைமணி தியானம் செல்லுமாம். நாங்கள் அதுக்கு வேறு என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைகளை நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்க, இப்போ என்னத்துக்காண்டி இது என்ன? வடையோட மிளகாய் பொறிச்சு வடையோட மிளகாய நான் ஊற வச்சேனீங்களா? நாங்கள் சாப்பிடுவோம் ரால் வடையோட சொல்லி உங்க போய் வாங்கி சாப்பிடுவோம். நல்ல ஆசையா இருக்கும் ரால் வடை சாப்பிடறது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னு சொன்னா மிளகாயோட சாப்பிடுற ஒரு பருப்பு வடை. ஆனால் இன்றைக்கு ரால் வடை சாப்பிட முடியாததுக்கான காரணம் இன்றைக்கு வள்ளிக்கிழமை, இல்லாட்டி நாங்கள் மச்சம் செய்யலை, இல்லாட்டி மச்ச சாப்பாடு ஏதாவது நாங்கள் செய்து காட்டியிருப்போம் உங்களுக்கு. நாங்கள் வெங்காயமும் மிளகாயுடன் சாப்பிடுவோம். வெங்காயத்தோடையும் மிளகாயுடன் சாப்பிட்றது. மிளகாய் நல்லா கிடைக்கும். சித்தமிளகா மத்தியானம் ஊற வைக்கணும், சூப்பராக இருக்கும். மற்றது இங்கால சோடாக்கு போய் தான் இன்றைக்கி உளுத்தங்க. என்ன களி? ராசவள்ளி. ராசவள்ளி களி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் பயங்கரமாக பிடிக்கும். அவி என்ன ஈழாதான், அவிக்கிட்ட ஈட்டான், அவி ஈழாதான் படுத்திருக்கிறான். இங்கே பாருங்க மற்றது இங்கால உங்கள் வடை எப்படி பொரியுதுன்னு சொல்லி. எவ்வளோ நேரம் செல்லும் பொரிஞ்சு வர்றதுக்கு? அது கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், சாப்பிட்டும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். என்ன சாப்பிட்டு முடிஞ்சு போடும்,
வயிறு முட்டை கிடைக்கும். சோ இப்பதான் சோறு காய்ச்சி சாப்பிட்டது, அதுல வயிறு முட்டை. வயிறு முட்டை இருக்குமாம். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா அந்த உளுத்தங்களையும் வடை வட நோம்பெல்லாம் சொல்றவ இப்படி வட, அதாவது பிறந்த நாள் இந்த மாதிரி கொண்டாடுவீங்க. பிறந்த நாள் கேக்குகள் பற்றி சூடாக்கள் எல்லாம் போன முறை சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தது. சர்ப்ரைஸ் வேண்டாம், முறுக்கா செய்தாலே காணும் தான். நான் தான் சாப்பிடல அது என்ன? நேற்று ஏன் சாப்பிடல அது? என்ன எடுத்துக்காண்டி டயட் இருக்கு? இப்போ சும்மா இந்த மாதிரி நாட்களில் சாப்பிடுவேனா? என்னதான் டயட் இருந்தாலும் போட்டிக்கு போகிறேன். அதாவது வெட்டியோ தோல்வியோன்றது முக்கியம் இல்லை. என் ஆசைக்காண்டி நான் போறேன். சின்ன வயசுல இருந்தே நான் ஆசை அப்படி நட்டுவக்காளி மாதிரி. ஆனா பயங்கரமா நடந்தது, பயங்கரமா காசு செலவழிக்கும். என்ன அதுக்கு பயங்கரமா என்ன? சிக்கனுக்கு முட்டைக்கு முட்டை வாங்கவும் இல்லை, மறந்து போட்டு முட்டை வாங்கணும். மற்றது முட்டை போய்க்கிறது என்ன முட்டை பஞ்சு எலும்பில் உடனடியாக வேண்டிய உடஞ்சு விடணும்னு சொல்லி அந்த அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பில் உடனே தான் வாங்கிட்டு வருவார் முட்டை. எந்த சாப்பாடுல இருக்கிறது? பப்பாசி பழம் கொய்யா பழம் கொண்டா நல்லா போகும், நல்லா நடக்கும். வீலை அதில் என்ன விலை குறைவு? அதுல கொய்யா பழம் சொல்லி எல்லா பழத்துக்கு விலை என்ன? பப்பாசி பழம் விலை கூட இல்லை. ஓ, பப்பாசி பழம் விலை குறைவு, கொய்யா பழம் விலை கூட. கொய்யா பழம் கிலோ 500 ரூபா. கொய்யா பழம் கூப்பிட்டு சும்மா இந்த மரத்தை விட்டுனதால அந்த கொய்யா பழமும், அதாவது கொய்யா பழமும் பெரிய அளவுக்கு எல்லாம் இல்ல. போனும் வந்தது இந்த முறை சர்ப்ரைஸ். அதாவது நான் இந்த தடவை சர்ப்ரைஸ் இல்ல, ஆனா நீங்கள் பாக்கையில போன முறை என்ன? ஓ, நீங்கள் பாக்கையில அவின்ட பர்த்டே வந்து ரெண்டு எடுத்தது போல என்ன? இது நாங்க எப்படி இப்படி கொண்டு யூடியூப்ல போடல. ரெண்டு பேர் இல்ல செய்த சர்ப்ரைஸ். ஒரே நேரத்துல ரெண்டு பேர் செய்த, வேற ஒரே நேரத்துல ரெண்டு. அவி எம் சயானா. அவியின் சயானா போன முறை சர்ப்ரைஸ். பருப்பு வடைக்குள்ள அதாவது சித்தன் மிளகாய் எல்லாம் போட்டு மிளகாய் எல்லாம் பொறிச்சு வேறு லெவலில் வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சு வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசவள்ளி களி, இது பயங்கர டேஸ்டாக இருக்குது. இதுக்குள்ளே பால் எல்லாம் விட்டு அப்படி எங்களால் கேக்கு. இப்போ நாங்கள் அபிஷ்டன்ட்டு பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். அபிஷ்டன் பிறந்தநாள் போய் வாங்க வையண்டு. அப்போ இன்றைக்கு அபிஷ்டன்ட்ட பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். கொளுத்துறா தம்பி. இதில் ஹாப்பி பர்த்டே அபிஷ்டன்ட்டு சொல்லி கேக் எழுதியிருக்குது. இன்றைக்கு சைவம் வந்ததால் வெள்ளிக்கிழமைந்ததால் சைவ கேக் அம்மா சொல்லி விட்டுவா. முட்டை கேக் வாங்க வேண்டாம், சைவம் வாங்கி கொண்டு வான்னு சொல்ல. அப்போ ஒரே ஒரு கேக் இருந்தது, ஒன்று ரெண்டு இருந்தது கூட. அப்போ அதில் ஒன்று தூக்கி கொண்டு வந்தேன் நான். அப்போ அபி கேக் வெட்டுவோமே. ஊது ஊது இப்படி ஊதி எப்படி தூக்குறது இருக்கீல அவளுக்கு. ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அபிஷ்டன், ஹாப்பி பர்த்டே டு யூ. டெண்டர் இருந்தது, டெண்டர் கையில் வந்தது, டெண்டர் இருந்தது. முதல் நீங்க அம்மாக்கு பெரியது உண்டு, அப்பாவுக்கு சின்னது உண்டு. அப்பா பெருந்து சாப்பிடாவோ? இங்கே சாப்பிடாது என்ன? கேக்கு சின்ன துண்டு சாப்பிட வச்சுட்டான் அபி, கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். தனியிறதுங்களில் என்ன கூட்டுங்க நீங்க ரெண்டு பேரும். வித்தியாசமா ராசவள்ளி கிழங்கு, ராசவள்ளி கிழங்கு எடுத்து கூட்டி நோக்கி தான் இன்றைக்கு சாப்பாடு. இன்றைக்கு
அங்கடா குடிக்கதா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சீனி எல்லாம் போட்டு இந்த என்னென்னு சொல்கிறோம் இந்த ராசி வழிக்கலங்க நாங்கள் கொண்டு வந்து கிட்ட காட்டுறேன் போகிறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்க டாசை வள்ளிக்கிழங்கு என்ன மாதிரி இருக்குடா சத்தம். அதாவது இந்த மேலே ஆடை மாதிரி இல்லாமல் இருக்குது, பாருங்க ஆடை மாதிரி இருக்குது. மற்றது இங்கால வடை. அப்போ உனக்கு இன்றைக்கு சர்ப்ரைஸுக்கு ஒரு கிஃப்ட்டும் இல்லையே. ஏன் கிஃப்ட் வேண்டாம்? ஆ நீங்களும் குடிச்சு பாருங்க. ஏன்டா கிஃப்ட் ஒன்றும் வேண்டாம்? ஒன்றுமே வேண்டாமா? ஆ நான் கிஃப்டாண்டு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்றும் வாங்கல, உனக்கு தேவையானது ஒன்று வாங்கியிருக்கிறேன். உனக்கு தேவையானது கண்டிப்பாக பெரிய அளவுக்குலாம் வாங்கல. பெரியோ அப்புள் வாட்ச் எல்லாம் வாங்கலடா, அப்புள் வாட்ச் எல்லாம் வாங்கல. தச்சமி உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வச்சுக்கிறேன். என்ன தேவை தச்சமியா உனக்கு தெரியாதோ? படிக்க போய் கேப்பேன், படிக்க போய் அடிக்கடி கேப்பேன். இல்லை வேற என்ன கண்டுபிடி வாபம் என்னென்ன படிக்க போய் அடிக்கடி கேப்பேன். பெரிய லெவல் எல்லாம் இல்ல, பெரிய லெவல் அதாவது அப்பிள் வாட்ச் ஐபோன் அந்த லெவல் எல்லாம் இல்ல. என்னோட சண்டை உடிப்பேன். அதாவது பெரிய லெவலுக்கெல்லாம் நாங்கள் அதாவது கிஃப்ட் வாங்கியில்ல, அதாவது அவனுக்கு தேவைப்படுறது மட்டும் தான் இப்போ வாங்கி கொடுத்துருக்குறோம். எதிர்காலத்தில் அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கலாம். என்ன இப்போ என்னன்னு சொல்ல பேனைக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் எடுக்கிற நீங்கள் கலை வேண்ட பேனை பவி எடுக்கிறேல்ல பேனை அவன் மடுக்கிறான். நீ படிக்க போய் இங்கே அப்பா அப்பா பாருங்க நண்டு அப்பா பார்த்து நீங்கள் சாப்பிட்ற வடியோ வடையோ ஒவ்வொன்று எடுத்து எடுத்து காச்சட்டியோ சொல்லிட்டா. ஆ சொல்லிட்டா என்னது காச்சட்டை காச்சட்டியோ? ஆனா காய்ச்சட்டை இல்ல நான் என்னன்னு வந்து வேற நீ எடுத்து காய்ச்சடே இல்லைன்னு சொல்லுவாவோ? காய்ச்சடே இல்லைன்னு சொல்லுவாவோ? இந்தா பிடிக்குதோ பிடிக்கலையோ உன்னதான் கூட்டிக்கொண்டு போய் வாங்கணும்னு இருந்தேன் நான். ஆனா உனது பிடிக்கும். இந்தா இதுதான் உனக்கு இன்றைக்கு பிறந்த நாள் கிஃப்ட். பெருசா இருக்கு எடுத்து பேர் காய்ச்சட்டை போட்டு கொண்டு வாங்கிண்டு மனித நல்லா இருக்கும். பாரு ஒவ்வொரு முறையும் கருப்பும் சேம் கலர்ல இந்த முறை கலர் கலர்ல வாக்கி தந்த குழாக்கு கருப்பும் அந்த கடும் பச்சையும் இந்த முறை டி ஷர்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல? ஷார்ட்ஸ் மஞ்சள் காய்ச்சல் இந்த ஷார்ட்ஸோட இந்த மூன்று இதுக்கும் போடலாம். இந்த டி ஷர்ட்டோட இந்த ஷார்ட்ஸும் போடலாம், ரெண்டு ஷார்ட்ஸும் போடலாம். அது போட்டுட்டு வாரியண்டு போட்டுட்டு வாடா அரியண்டு வீட்டுக்குள்ளே என்ன குடிக்கிற? நானும் நைசாரத்து சாப்பிட்றேன். இந்த நேரத்தில் ஒன்றுமே செய்யல, அது ரெண்டா ஊராக பசிக்குது எனக்கு. சரி வேறு என்ன அவன் காய்ச்சிட்ட போட்டு விரட்டுக்கு. அப்போ நல்லா இருக்கலாம், நல்லா கிடக்கு சாப்பிடும். இதுதான் சுகர் கூட, சுகர் கூட போ. தேங்காய் பாலம் வடை நல்லா கிடக்கும். நான் சுட்டேண்ணா நல்ல உதைப்பா இருக்கு, நல்ல எண்ணெய் பட்டியல் அவிக்கு நாங்கள் வாங்கி கொடுத்த ஷர்ட்டும் டீ ஷர்ட்டும் அபிதான் செலக்ட் பண்ணது தெரியுமே. ஓ நல்ல சைஸா கணக்கா கிடக்கு. அபிக்கு அபியோ பண்ணது, அபிக்கு அபிதான் செலக்ட் பண்ணது. அபி வட்டி சாப்பிடு. ஆ சாப்பிட இல்லாதே வட்டி. இஞ்சி இது ஒரிய பிஸ்கட் என்னது என்ன
என்ன இதோட ரெண்டு மூணு கிலோ கூட போதில்லா இருக்கும். என்ன கேற அதுவும் பொழுத்தாங்க போயிருந்தான். இதுல கை வைக்கமா நான் போய் பப்பாசி பழம் வாங்கி வந்துருவேன். அப்ப அபிசன் உனக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது இன்னைக்கு எப்படி இருக்கு சொல்ல. நீ மகிழ்ச்சியா இருக்கு? மகிழ்ச்சியா இருக்குதோ? மகிழ்ச்சியா இருக்குதோ? அது கொண்டாடுறது கண்டிப்பா தெரியும். வந்து ஆள் பள்ளி கொடுத்தால வந்து அப்படியே படுத்த விட்டான். ஏல அது களைச்சு போனான். ஆனால் பிறந்த நாள்ன்றது ஒரு வித சந்தோஷம் தானே. அந்த நாங்கள் பிறந்த இனத்தை நினச்சி கொண்டாடுறது. ஆனால் பெரிய லெவலில் அதாவது கை குவாலிட்டி லெவலில் இல்லை. அதாவது உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் கொண்டாடுங்க. எங்களுக்கு இப்படி நோம்பில் கொண்டாட எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. முந்தி பெருசாக என்ன அந்த பிறந்த நாள்ன்றது பிடிக்கிறதில்ல, இப்போ பிடிக்குது. வடை நல்லா இருக்குதா? வடையும் சேர்த்து தருவாங்க. ஊற வச்சு பிடிச்சது வெங்காயம் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கு. ஜிம்மிக்கு போடுவோம். அதில் விடுது நண்பர்களே, நீங்க இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. கேக் வெட்டியாச்சு அபி. அதாவது உனக்கு விருப்பம் ஓகேதான் இருந்த காய்ச்சிட்டு இருந்த ரெண்டு காய்ச்சிட்டு நான் தொட மாட்டேன். அதான் நான் உனக்கு செய்து வரேன். சத்தியம் சொல்ல மாட்டேன். ரெண்டு காய்ச்சிட்டையும் எனக்கு அளவு வரும். போன உடனே அந்த முதல் போட்ட ஷர்ட் இந்த டி ஷர்ட் போட்டு நோக்கலாம்.